வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் 2024 ஜனவரி 4 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். ஏற்கனவே குமரிக்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு வழி மேற்கு நோக்கி நகர்ந்த காற்று சுழற்சி, அது மாலத்தீவிற்கு மேற்கு புறம் லட்சத்தீவிற்கு தெற்கு புறம் நீடித்து கொண்டிருந்து கேரள கடற்கரையோடு ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்றிருக்கிற காரணத்தினால கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகா, கடலோர கர்நாடகா, மங்களூரு மற்றும் உடுப்பி இடைப்பட்ட பகுதி வரைக்கும் இணைப்பு சுழற்சியை பெற்று கார்வார் வரைக்கும், கர்நாடகாவோட கார்வார் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கிறது. தற்பொழுது உடுப்பி மங்களூர் கன மிக கன மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் நேற்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலையும் தேனி மாவட்டத்திலும், மதுரை மாவட்ட தேனி மாவட்ட எல்லையோர பகுதிகளிலையும், அதேபோல விருதுநகர் மாவட்ட தேனி மாவட்ட எல்லையோர பகுதிகளிலையும், மேற்கு தொடர்ச்சி மலை விருதுநகர் மாவட்ட மேற்கு ஓர பகுதிகளிலையும், கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்தது. இந்த நிலையில் இந்த மழைப்பிடிப்பு இந்த அமைப்பின் காரணமாக ஜனவரி 4 இன்றைக்கும் நாளை 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் இந்த நிகழ்வு 3 நாட்களுக்கு கேரளா கர்நாடகா கரையோரம் அரைக்கும் இணைப்பு சுழற்சியை பெற்றுக்கொண்டு கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளாம் குடகு மற்றும் ஹேரங்கி ஹேமாவதி நீர்பிடிப்பு பகுதிகள், மேலும் கேரளாவோட வயநாடு மற்றும் அதனை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டத்தின் பவானி சாகர் நீர்பிடிப்பு பகுதிகள், மாயாறு பகுதி மற்றும் இந்த பக்கம் பில்லூர் நீர்பிடிப்பு, பில்லூர் அணைக்கட்டு பகுதி அதாவது குந்தா நீர்பிடிப்பு பகுதி, அட்டப்பாடி பகுதி, கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு நீலகிரி மாவட்ட எல்லையோர பகுதி, மேலும் கேரள எல்லையோர கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகள், பாலக்காடு கணவாய்க்கு 6ஆம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, 5ஆம் தேதி வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அடுத்த நிகழ்வு பாலக்காட்டு கணவாய்க்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். அதாவது வரக்கூடிய வங்கக்கடலில் வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து 6ஆம் தேதியிலிருந்து அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மழைப்பிடிப்பை கொடுக்க இருக்கிறது. அதற்கு முன் கேரள எல்லையோரத்திற்கும் வால்பாறைக்கு தெற்கேயும், கொடைக்கானல் மலைப்பகுதியோட மேற்கு பகுதியும், தேனி மாவட்டத்தின் மேற்கு பகுதியும், கேரளாவோட இலக்காய் சாகுபடி பகுதியும், அதேபோல தேனி மாவட்டத்தோட தெற்கு பகுதி, விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதி, திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு ஜனவரி 4, 5, 6 இந்த 3 நாளும் மழைப்பிடிப்பை கொடுக்கும். கேரளாவிலையும் வடக்கு கேரளா குறிப்பாக தெற்கு கர்நாடகாவின் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும். இன்றைக்கு நாளைக்கு கர்நாடகாவின் மங்களூரு மற்றும் உடுப்பி கேரளாவோட வடக்கு பகுதியில் மையமாக கொண்டிருந்து நீடித்து கொண்டிருக்கூடிய இணைப்பு சுழற்சி காரணமாக அது பெங்களூரு மைசூருக்கும் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கலாம், கனமழைப்பிடிப்பை. அந்த நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் வலுத்த மழை இருக்கும். அதே நேரத்தில் ஈரோடு மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோர வடக்கு மலைப்பகுதிகளிலையும் மழை இருக்கும், வடக்கு ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியிலையும். அதே நேரத்தில் தருமபுரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட கர்நாடக எல்லையோரத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழைப்பிடிப்பு சில நேரங்களில் சில நிமிடங்களில் அது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு கூடுதல் பரப்பில் கூட கொடுக்கலாம், ஆனால் அது பரவலாக இருக்காது. ஆங்காங்கே தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுதினத்துக்குள் இந்த சுற்றின் மழைப்பிடிப்பு கிடைக்கும். அடுத்த சுற்றின் மழைப்பிடிப்பு இருக்கிறது அதனை தொடர்ந்து சனிக்கிழமையிலிருந்து. ஆனால் இப்பொழுது அரபிக்கடல் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு வடக்கு மற்றும் நீலகிரிக்கும், அதே நேரத்தில் அது திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும், திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் கொடுக்கலாம். அது காஞ்சிபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதிக்கும், விழுப்புரம் மாவட்டத்தோட வடக்கு ஓரத்திற்கும், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட வடக்கு ஓரத்திற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கேரள கர்நாடகாவிற்கு கூடுதல் மழைப்பொழிவு உறுதி. அது கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கு மலைப்பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு உறுதி. அது தெற்கு கர்நாடகாவிற்கு பெங்களூர் வரை வந்து கொடுக்கும் பொழுது கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் கொடுக்கலாம், ஈரோடுக்கும் வடக்கு, ஈரோடு வடக்கு பகுதிக்கும் கொடுக்கலாம். ஒருவேளை சில நேரங்களில் அது வீரியத்தன்மை இருக்கும் பட்சத்தில் திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலைக்கும் கொடுக்கலாம், அது ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு தெரிகிறது. இதுதான் இன்றைக்கு நாளைக்குள்ள வானிலை அறிக்கை. அடுத்தது 6ஆம் தேதியும் இந்த மழைப்பொழிவு அரபிக்கடலோரம் இருந்து கொண்டு கேரளா கர்நாடகாவிற்கு கொடுக்கும். அதே வேளையில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 6ஆம் தேதியும் தொடர இருக்கிற நிலையில் 6ஆம் தேதி புதிய காற்று சுழற்சி இலங்கைக்கு தெற்கு புறம் வந்தமைய 7, 8, 9 தேதிகளில் அது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும்
அரபிக்கடலோட தென்மேற்கு தென்கிழக்கு பகுதிகள் மற்றும் தெற்கு தெற்கு மத்திய பகுதியை நோக்கி இது நகர இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய ஜனவரி 6, ஜனவரி 7, ஜனவரி 8, ஜனவரி 9 அதாவது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் வரக்கூடிய சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் வரக்கூடிய சனிக்கிழமை ஜனவரி 6 தேதி தொடங்கக்கூடிய மழை ஜனவரி 7 தேதி ஜனவரி 8 தேதி ஜனவரி 9 தேதி ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய 3 தினங்களுக்கும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கும் கேரள எல்லையோரம் வரைக்கும் அதாவது அனைத்து மாவட்டங்களுக்கும் என்கின்ற பொழுது கேரள எல்லையோரம் வரைக்கும் கர்நாடக மாநிலத்திற்கும் தெற்கு கர்நாடகாவிற்கு ஆந்திர மாநிலத்தின் அதாவது தமிழ்நாடு எல்லையோர ஆந்திர மாநிலத்திற்கும் அதாவது திருப்பதி குப்பம் நகரி சித்தூர் போன்ற பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்கள் வரைக்கும் அதே போல் கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் ஈரோடு நீலகிரி வரைக்கும் எட்டு பிடித்து மழைப்பொடிவை வரக்கூடிய ஜனவரி 6 தொடங்கும் தாமதமாக தொடங்கலாம் 6 மதியம் மாலை இரவு கூட தொடங்கலாம் ஆனால் ஜனவரி 7 ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 8 திங்கக்கிழமை ஜனவரி 9 செவ்வாய்க்கிழமை 3 நாட்களுக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென்கடலோரத்திற்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் திருப்பூர் உள்ளிட்ட சற்று மழை பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் புதுக்கோட்டை மற்றும் நாமக்கல் சேலம் கரூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தஞ்சாவூர் உள்ளிட்ட உள் மாவட்ட உள்பகுதிகளுக்கும் அதே போல நாமக்கல் சேலம் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கரூருக்கும் திருச்சிக்கும் திருச்சி வடக்கு தெற்கு மத்திய பகுதி எல்லாமே மழைப்பொழிவு கிடைப்பதற்கு சாதகம். அதே போல கடலூரோட மேற்கு பகுதிக்கும் வரக்கூடிய 6, 7, 8, 6 தொடக்கம் இல்லையா தாமதமே ஏற்பட்டாலும் இரவுக்குள் தொடங்கும் 7, 8, 9 தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. கேரளாவிற்கும் கொடுக்க போகிறது என்றால் தமிழ்நாட்டின் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் என்பதுதான் அர்த்தம். அதனைத் தொடர்ந்து 10, 11 தேதிகளில் அடுத்த காற்று சுழற்சி வர ஏற்கனவே 6, 7, 8, 9 தேதி காற்று சுழற்சி அரபிக்கடலில் போய் நீடித்து கொண்டிருக்க இருவேறு காற்று சுழற்சி காரணமாக மழைப்பொழிவு தென்கோடி மாவட்டங்களாம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 10, 11, 12 தேதிகளிலும் மழைப்பொழிவு தொடரலாம். 12 இல்லாவிட்டாலும் 10, 11 ரெண்டு நாளும் மழைப்பொழிவு தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் நம்ம நீண்டகால வானிலை அறிக்கையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்கள் ஏதோ 6 மாதம் ஆகியது போல் தெரிகிறதே தவிர நாட்கள் நகர்வது தாமதம் தவிர இப்படி தான் 3 தேதி முடிஞ்சு 4 தேதி வந்திருக்கு. நம்ம அடுத்து சுழற்சி வந்து 3, 4, 5, 6 தான் சொன்னோம். அதுதான் மழை வந்துட்டுருக்கு. ஏதோ நம்ம இல்லாமல் செய்துவிடும் போலவும் ஒதுக்கிவிட்டு பெய்துவிடும் போலவும் 6 மாதமாக மழை இல்லாதது போலவும் ஏதோ ஒரு கற்பனையில் நம்மை ஆடுத்து விட்டு சென்றிருக்கு தவிர இன்றைக்கு தான் 3 போய் 4 தேதி தொடங்கியிருக்கிறது. நம்ம அடுத்த சிஸ்டம் 3-9 வரை சொன்னோம், அதுதான் மழை. அடுத்து 10-11 வரை அடுத்த சிஸ்டம் சொல்லியிருக்கோம், அது தென் மாவட்டங்களுக்கு மழை. அது நல்ல மழை இருக்கிறது. வரக்கூடிய 11 தேதி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கிறது. கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் 11 தேதி வரை இருக்கிறது. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் 6 தொடங்கி 7, 8, 9 தேதிகளில் இருக்கும். தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.